ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னுடைய பங்குச்சந்தையில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணினேன், இன்றைக்கி பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு, இது இல்லாமல் நீங்கள் ஒரு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே வந்து இந்த தகவல்லாம் திரட்டலாம், பங்குச்சந்தை சம்மந்தமான கம்பெனி சம்மந்தமான எங்கே தகவல்லாம் திரட்டலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேபிகேட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு என்ன, இதை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது கம்பெனிஸ், தனிநபர்கள், இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நம்ம காப்பிகேட் பண்ணி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்க தேவையில்லை. அந்த கம்பெனிஸ் வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனியெல்லாம் வந்து நல்ல கம்பெனின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் காப்பிகேட் போர்ட்ஃபோலியோ. அது சம்மந்தமான வீடியோ அடுத்த வீடியோ நம்ம போடலான் இருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நான் ஷேர் வாங்கினேன், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படியெல்லாம் வந்து தகவல்களை சேகரிக்கணும்னா ஒரு 80% தகவல்கள் வந்து கிடைக்கும். அது ஆப்பும் கிடைக்கும், நம்மளுக்கு வெப்சைட்லேயும் பார்க்கலாம், ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இப்போ நம்ம அது சம்மந்தமான வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க போகணுங்க மார்க்கெட்டு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நிப்டி வந்து 33 புள்ளிகள் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் 200 புள்ளிகள் குறைஞ்சதான் இது இப்போ மார்க்கெட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தான் தெரியுமே, இறங்க இறங்க வாங்கணும், ஏற ஏற விற்கணும். நம்மளுக்கு குறிப்பிட்ட லாபங்கள் கிடைக்க கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்று விற்று லாபத்தை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி மார்க்கெட் இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கிறணும். இது வந்து மார்க்கெட்டுடைய ஒரு சூட்சுமம். நான் அப்படி வந்து இன்றைக்கி வந்து நான் வாங்கின ஷேர் வந்து பார்த்திங்கன்னா டாடா பவர். டாடா பவரில் ஏற்கனவே ஒரு ஷேர் வச்சுருந்தேன், 247 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து 239 ரூபாயில் அந்த ஷேர் கிடச்சிச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மே 2 தேதி 239 ரூபா 80 காசு இப்போ ஷேர் வாங்கினேன். அடுத்து அந்த ஹோல்டிங்ஸில் பாருங்களேன், ஹோல்டிங்ஸில் எனக்கு வந்து 112 ரூபா லாபத்தில் இருக்குது. இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து 29 ரூபா, இன்றைக்கியுடைய ப்ராஃபிட்டு மேலே உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள். எறா பவர் பாருங்கள், நான் 247 ரூபாயில் வாங்கியிருந்தேன், இன்றைக்கி 239 ரூபாய்க்கு ஆவரேஜ் ஆகி 243 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ டாடா பவரில் இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு 9 ரூபா லாபத்தில் இருக்குது. அந்த சகுமான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன், அது எப்படி ஆனால் சைட்வேஸில் போகுதா கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகுதான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். இந்த கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. மணக்காட் ஸ்டீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேல, அது 3 ரூபா நட்டத்தில் இருக்குதுங்க. ராலிஸ் இந்தியா 13 ரூபா நட்டத்தில் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, இந்த பங்குச்சந்தையில் எந்தெந்த தகவல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆப் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல். இப்போ நம்ம மணி கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம போவோம். மணி கண்ட்ரோல் வெப்சைட் போயாச்சுங்க, சாரி வெப்சைட்டுங்கிற ஆப்பு. இது வந்து மொபைலில் வந்து ஆப்பு. இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இல்லாட்டி ஆடுலாம் வரும். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்காண்டியே காசு கொடுத்து இதை வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். மேலே பார்த்திங்க அப்படி எந்தெந்த இதெல்லாம் மோஸ்ட்டாக வர்த்தகமாக இருக்குது, எதெல்லாம் சேல்ஸ் ஆகிருக்கு, லைன் ஓடுது பார்த்திங்களா, அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பாருங்கள், மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கிடைக்கும். அதில் டாப் கெய்னர்ஸ் யார் யாரெல்லாம் இன்றைக்கி வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடச்சிருக்காங்க, 9%, 8%லாம் லாபம் கொடுத்துருக்க கம்பெனிஸ் எல்லாம் பாருங்கள். அடுத்தது வந்து டாப் லூசர், யாரெல்லாம் கம்பெனி ரொம்ப அதிகபட்சமாக மைனஸில் போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிகோன் டெக்னாலஜின்னு ஒன்று இருப்பாருங்க, இன்றைக்கெலாம் 400 ரூபா மைனஸில் போயிருக்கு, கீழே 40 ரூபா மைனஸில் போயிருக்கு ஏர்டெல் இந்தியான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டாப் லூசர், அதாவது இன்றைக்கி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நபர்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா இதைத்தான் நம்ம மெயினாக பார்க்கணும். யாரெல்லாம் கீழே போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி தேடி போய் வாங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பர்சன்டேஜில் கீழே கிடைக்கும். அடுத்து வந்து ஆக்டிவ் வேல்யூம், இது வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அடுத்து வந்து 52 வீக் ஹை, அதாவது 12 இந்த 1 வருஷத்தில் ஹை யார் போயிருக்கா, 1 வருஷத்தில் யார் லோ போயிருக்கா. அடுத்து வந்து ஒன்லி பையர், பையர் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க இந்த ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து
ஒன்லி செல்லர், இந்த சேரை வாங்கவே இல்லை எல்லாம் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா. இது இல்லாமல் இப்போ வந்து ஒரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எப்படி இந்த கம்பெனியை நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற. இப்போ நான் வந்து டாடா கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பாருங்க, டாடா கெமிக்கலுக்கு போயிட்டோம்னே டாடா கெமிக்கலில் கீழே பாருங்களேன் அந்த கம்பெனியுடைய எல்லா விதமான டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. க்ரோத்து, கம்பெனி வித் ஹைட்டு க்ரோத்து, கம்பெனி பற்றியான ஒப்பீனியனு, ஸ்ட்ராங் பர்ஃபார்மரு, ஸ்ட்ராங் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம படிச்சுக்கலாம் அடுத்த வருஷம் வருஷம் அவங்களுடைய இயர்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அதில் கேண்டில் ஸ்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே உள்ள டீட்டெயில்ஸு, அது மேலே ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கு நமக்கு கேபிகேட் போர்ட்ஃபோலியோவே நம்மளுக்கு பெஸ்ட்டானது தான். ஏன்னா இதுக்காண்டி வந்து இல்லை மற்றவங்களாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் வரணும், எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு தான் வரணும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் வரணும். வேறு என்ன பண்ணுறது, அவர் வந்து 50% ப்ராஃபிட் எடுக்கிறாருன்னா நம்ம வந்து ஒரு 5% 10% ப்ராஃபிட் எடுத்துக்கிறோமே, நம்மளுக்கு படித்தது அவ்வளோதான் அப்படின்னா அதுக்கு தான் ப்ராஃபிட் எடுத்துக்கிற வேண்டியதானே. அடுத்தது வந்து இன்னொன்றுங்க, இந்த பங்குச்சந்தையில் நேரடியாக ஷேர்ஸை வாங்குறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறதுக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, நேரடியாக ஷேர் வாங்குறதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய லாபங்கள் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பங்குச்சந்தையில் நேரடியாக நம்ம பங்குகள் வாங்கும்போது அந்த கம்பெனிகளை வந்து நம்ம நேரடியாக வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான். அந்த கம்பெனியில் வந்து லாபம் அடைஞ்சிச்சுன்னா அந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பணம் கொடுப்பாங்க. இன்னும் வந்து ஆக்டிவாக வந்து நல்லா க்ரோத் ஆகும்போது நம்ம போட்ட பணத்தை வேகமாக வந்து லாபம் பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ நம்ம வந்து ஷேர் வந்து 5000 ரூபாயில் போயிருச்சு, அது அதிகபட்சமான மக்களால் வாங்க முடியாது, ஒரு ஷேர் 5000 ரூபாய்க்கு வாங்க முடியாதுன்னு அப்படின்னா அதை குறைப்பாங்க. அதாவது 5 பங்காக பிரிப்பாங்க, 4 பங்காக பிரிப்பாங்க, 3 பங்காக பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கையில் நம்மளுக்கு வந்து 5000 ரூபா உள்ள ஷேர் வந்து 500 ரூபாய்க்கே கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு ஷேர் நம்ம வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படின்னா 5 ஷேராக கிடைக்கும். அது ஒவ்வொரு ஃபேஸ் வேல்யூவை வச்சு அதை பிரிப்பாங்க. நான் சும்மா யதார்த்தமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டாக் ஸ்பிளிட்டுன்னு ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்டாக் போனஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. போனஸ் அப்படின்னா இப்போ கம்பெனி நல்ல குரோத்தில் இருக்குது, ஷேரை வந்து கூட கொடுப்பாங்க. அதாவது நான் ஒரு ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா 1 ஷேர் ஃப்ரீ, 10 ஷேர் வச்சுருந்தேன்னா 3 ஷேர் ஃப்ரீ, இப்படிங்கிறது வந்து கம்பெனி அவங்களுக்கு சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி போனஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம இந்த நேரடியாக பங்குச்சந்தையில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுல நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டை மேக்ஸிமம் ஒதுக்கிடுவாங்க பெரிய எக்ஸ்போர்ட்லாம். மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு வகையில் நல்லது தான், நம்ம போய் இதெல்லாம் தேடி பிடிச்சி பண்ணலாமே, அவங்க கொஞ்சமான க்ரோத்து கொடுத்தாலும் ஓகே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற. இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு ஷேரை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டில் வந்து எப்படி வந்து அந்த சேட் வந்து இருக்குது அப்படிங்கிற பாருங்களேன். இந்த மாதிரி வந்து சேட்டில் வந்து நிறைய ஃபால் வர்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஸ்டாக் ஸ்பிளிட்டு தான் காரணம். பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள், ஐஆர்சிடிசி நான் எடுக்கிறேன். சேட் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒன் டே சேட் பார்ப்போம். இன்றைக்கி ஒன் டேயில் வந்து எவ்வளோ இறங்கியிருக்குன்னு, ஒன் டேயில் காலையிலேருந்து இறங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 1 வருஷ சேட் வைக்கிறேன். இந்த 1 வருஷ சேட்டில் நீங்கள் பாருங்களேன், அந்த எஸ் மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாருங்கள் 4000 ரூபாய்க்கு போயிருக்கும் அந்த ஷேரு. திடீர்னு உச்சாணி கொம்பில் இருந்திருக்கு, தெரியுதா? இப்போ நான் உங்களுக்கு கை வச்ச ஸ்கேல் ஒரு அந்த கோட்டை காட்டுறேன் பாருங்கள். 6000 ரூபாய்க்கு மேலே போன ஸ்டாக்கு அதோட குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து திடீர்னு பெரிய ஃபால் வந்த மாதிரி காட்டியிருக்காங்க பாருங்கள். திடீர்னு இங்கேருந்து ஷேரு என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்களே. இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்மளுக்கு புரியலை, தெரியலை, நம்ம பாட்டுக்கு எதார்த்தமாக அந்த சேட்டை பார்க்குறோம், ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ இந்த ஷேர் வந்து இங்கேருந்து விழுந்துச்சு, இந்த ஷேர் நம்ம வாங்கக்கூடாது, நல்ல கம்பெனி இல்லையோ அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். நான் அப்படி தான் பார்த்தேன், அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, அதாவது 4000 ரூபாய்க்கு இருந்த ஷேரை வந்து குறைச்சி 5 ஷேராக மாற்றி 700 ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காங்க. 700 ரூபாய்க்கு கொண்டாதுக்கப்புறம் இப்போ நம்ம 4000 ரூபா கொடுத்து வாங்குற இடத்துல இன்றைக்கி 4000 ரூபாய்க்கு 4 ஷேர் வாங்கிடலாம்ல அப்படின்னு ஸ்டாக் ஸ்பிளிட்டு நடக்கும். இப்போ நம்ம மேப்பை பார்க்கல, அதாவது சேட்டை பார்க்கல, இந்த மாதிரி ஒரு சேட்லாம் இருக்கும்போது ஸ்டாக் ஸ்பிளிட்டு நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்பிளிட்டு நடந்ததுக்கப்புறம்
இந்த சேர் வந்து 900 ரூபாய்க்கு வந்துருக்கு. 900 ரூபாயிலேருந்து இப்போ மார்க்கெட் இறங்கி 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 737 ரூபாய்க்கு வந்துருச்சு. பட் இந்த ஸ்டாக் வந்து சரியான இந்தியா ரயில்வே உடைய ஸ்டாக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து 900 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 250 ரூபா கம்மியாக கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம வாங்கி போடும்போது போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அறிவிப்பாங்க. இதில் இதில் டிவிடெண்ட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஷேர் அப்படிங்கிறனால அதிகபட்சமாக டிவிடெண்ட் அறிவிப்பாங்க. அது இல்லாமல் இன்னொன்று மோனோபோலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோனோபோலினா போட்டிக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்தியன் ரயில்வேக்கு எங்கே இருக்குது போட்டிக்கு ஆள்? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஷேர்லாம் ஒரு நல்லாயிருக்கும். இப்படி தான் பங்குச்சந்தையில் வந்து தகவல்களை வந்து நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும். வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பிட்டு பிட்டாக சில தகவல்கள்லாம் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது சில தகவல்களை விரிவாக பேசலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பங்குச்சந்தையில் நீங்கள் ஷேர் வாங்கணும் அப்படின்னா தகட்டக்கூடிய இடம், முதல் இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணி கண்ட்ரோல் ஆப் தான். வெப்சைடு இருக்குது, மணி கண்ட்ரோல் ஆப் இருக்குது. அதில் ப்ரோ வெர்ஷனை வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நிறைய தகவல்களை கொடுக்குறாங்க. இதை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கிக்கிட்டே வந்தோம்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஆலமரத்தை நம்ம கட்டி பார்க்கலாம். நீங்களும் வாங்கி பாருங்கள். நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல தகவல்கள் கிடைச்சினாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.